வெல்கம் டு ரமணீஸ் ராஜ்யம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பனானா மில்க் ஷேக். அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பனானா எடுத்துக்கோங்க. எடுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு டம்ளர் பால், இது 200 இருக்கும், 200 மில்லி இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், சர்க்கரை இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நட்ஸு, பாதாம், முந்திரி கொஞ்சம் பொடி பண்ணி தட்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட உரல், குட்டி உரல் இருந்ததுன்னா அதில் தட்டி வைங்க. இந்த மாதிரி இல்லைனா, சப்போஸ் நீங்கள் மிக்சியில் ஒரே ஒரு சுற்று போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் இதை போட்டுக்கலாம். சர்க்கரை, பால் போட்டு நான் வந்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் போட்டு இது பண்ணிக்கலாம், இல்லைனா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட அதுவும் போட்டுக்கோங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜூஸஸ்ஸு மில்க் ஷேக்லாம் சொல்கிறேன்னா, இப்போ சம்மர் இருக்குது, ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. அப்போ தான் வந்து இந்த சூடுக்கு, ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருக்குது, ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ தான் குழந்தைங்க வந்து வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கட்டி கிட்டி வராமல் நல்லா இருப்பாங்க. அது நீங்கள் டெய்லி ஒரு ஜூஸ் நான் போடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரமணீஸ் ராஜ்யத்துக்கு அந்த ஜூஸஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி கரெக்டாக பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.